ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக் ஷீ ஸ்போர்ட்ஸோட உற்றாதீங்க கோலி ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல. ஸோ இந்த உற்றாதீங்க கோலி எபிசோட நம்ம பார்க்க போகிறது நியூசிலாண்டோட பேட்டிங் வெர்சஸ் இந்தியன் டீமோட பவுலிங். அதாவது நியூசிலாண்ட் டீமோட ஒரு பேட்டிங்கை பற்றி நம்ம இந்த இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாண்டு டெஸ்ட் மேட்சஸோட ஒரு ப்ரிவியூவில் நம்ம பேசும்பொழுதும் இல்லை ரிவ்யூவில் பேசும்பொழுதும் சும்மா சும்மா நம்ம வார்த்தை சொல்லிக்கிட்டே நான் இருப்பேன். என்னென்னா, டாம் லத்தம் ஒரு 100 பால் பிடிப்பார் டெஸ்ட் கிரிக்கெட்டில். அடுத்தது கேங்வே இப்போ டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு, அதை 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 விடுங்க. ராஸ்டல்ட் வந்து ஒரு 100 பால் பிடிப்பார், கேன் வில்சன் ஒரு 100 பால் பிடிப்பார், ஹென்ரி நிக்கல்ஸ் ஒரு 100 பால் பிடிப்பார், விஜய் வேர்லிங் ஒரு 100 பால் பிடிக்கிறார். ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைன். இப்போ ஹெண்டன் வந்து பார்த்தீங்கன்னா மிக்கில் சேண்டரோ இப்போ கேர்லின் கிராண்ட் ஹோமோ இவங்க இடத்துல யார் ஒருத்தவங்க இருந்தாலும் கண்டிப்பாக டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற வகையில் ஒரு ஒரு அட்டாக்கிங் பேட்டிங் அவங்களால ஆட முடியும், டிஃபென்ஸ் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரென் போல்ட்டால் ஒரு 30 ரன்களோ ஒரு 30 பந்துகளோ, டீம் சவுத்தியால் ஒரு 30 ரன்களோ 30 பந்துகளோ, கேல் ஜெமிசன். ஸோ நியூ இந்தியன் டீமுக்கு அகேன்ஸ்டாக 2020 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார்னா, ரெண்டு இன்னிங்ஸ் ஆனார். ரெண்டு இன்னிங்ஸில் ஒன்று பார்த்தீங்கன்னா 49, இன்னொன்று வந்து ஐ திங்க் 41 நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு அவங்களோட பேட்டிங் டெப்த் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பிச்சை பற்றி பேசும்பொழுதும் டியூக்ஸ் பாலை பற்றி பேசும்பொழுதும் எல்லாமே வந்து ஒரு நியூசிலாண்டுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ வெல்லிங்டனும் சவுத் ஆப்டனும் வேறு வேறு இல்லை, ஆக்லாண்டும் சவுத் ஆப்டனும் ஏற்கனவே வேறு வேறு இல்லை. அந்த கண்டிஷனுக்கும் அவங்க பழகினவங்க தான். பாலு பார்த்தீங்கன்னா குக்குபுடால் அவங்க ஆனவங்க டியூக்ஸில் இப்போ ஆட போகிறாங்க. ஸோ வித்தியாசங்கள் பெரிய அளவில் இல்லை, அவங்களுக்கு சாதகங்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போது எப்படி அவங்களோட விக்கெட்டுகளை இந்தியன் டீமோட பவுலர்ஸ்கள் எடுக்கலாம், அண்ட் இந்தியன் டீமோட பவுலர்ஸ்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்தியன் டீமோட பவுலிங்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது, கண்டிப்பாக இந்தியன் டீமோட பவுலிங் அதாவது பிளேயிங் லெவலில் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஒன்று முகமது ஷமி, பர்ஃபெக்ட் சீமர், என்னோடய ஃபேவரட் ஃபாஸ்ட் பவுலர் இந்த வேர்ல்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒருத்தவர். அடுத்து ஜஸ்பிரீத் பும்ரா, இன் அண்ட் அவுட் ஸ்விங், அதாவது இன்ஜுரிக்கு முன்னாடி அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார், பட் ஆஃப்டர் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங் அவர்கிட்ட பார்க்க முடியறது இல்லை. பட் இங்கே என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் தென் இஷாந்த் சர்மா, இஷாந்த் சர்மா வந்து நான் ஒரு மோர்னிய முறைகள் ப்ளஸ் ஸ்டுவர்ட் பிராடோட ஒரு கலவையாகவும் அண்ட் அவர் கவுண்டியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ நியூ பாலில் ஒரு விக்கெட் எடுத்தே ஆகணும். ஸோ அவர் இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா ரவி அஸ்வின் அண்ட் ரவி ஜடேஜா. ரவி அஸ்வின் ஒரு பியூர் ஸ்பின்னுக்காகவும் அந்த பக்கம் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கிறதுனால கண்டிப்பாக எடுப்பாங்க. ரவி ஜடேஜா வித் த பேட் அண்ட் பால் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர், அவரும் டீமுக்கு தேவைப்படுவார். ஸோ இவங்க 5 பேர் இருப்பாங்க, அதாவது 3 ஃபாஸ்ட் ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஒரு பியூர் ஸ்பின்னர் அப்படிங்கிற ஒரு ஒரு கணக்கோட 5 பவுலர்ஸோட போவாங்க. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும், டீம் பேலன்ஸ்டாகவும் இருக்கும். இதுதான் இந்தியன் டீமோட ஒரு பவுலிங் அட்டாக். சரி ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு டாம் லத்தம் ஆகட்டும், கேர்ன்வே ஆகட்டும், ஸோ எக்கச்சக்கமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ்கள் இருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அங்கே எக்கச்சக்கமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீம் இந்தியாவுக்கு பவுலிங்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பிடிச்ச விஷயமாக தான் இருக்கும். இஷாந்த் சர்மா நான் பார்த்த வரைக்கும் டேவிட் வார்னருக்கு எப்படி ஸ்டுவர்ட் பிராடோ, அதே போல தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்களுக்கு இஷாந்த் சர்மா. ஸோ சிராஜா இஷாந்த் சர்மாவா, சிராஜ் பக்கம் தான் போவார்னு கோலி இருக்கும் பொழுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சிராஜ் என்றைக்கு அங்கே 5 ஃபோர் எடுத்தார் ஆஸ்திரேலியாவில், அதுக்கு அடுத்த காலகட்டங்கள்லேருந்து ரெட் அண்ட் ஒயிட் பாலில் வந்து அவரோட ரிதம் அண்ட் க்ரோத் அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்குது. அவரால் கண்டிப்பாக ஒரு கேன் வில்லியம்சன் மாதிரியான ஒரு பெரிய விக்கெட் அவரால் எடுக்க முடியும். ஆனால் இஷாந்த் சர்மா வந்து இத்தனை காலம் அதை டெஸ்ட் ஃபைனல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீம் இந்தியா வந்துருக்குன்னா அவரோட சேவை அது அளப்பரியது. எப்படி மேலே ஒரு விராட் கோலியோ அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இஷாந்த் சர்மா சொல்லுவேங்க. அந்த அந்த குதிரையை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும், அவர் இருப்பார்னு பிலீவ் பண்ணுறேன். அண்ட் தென் அவரோட நியூ பால், ஸோ ரெண்டு ஸ்பெல், அந்த ரெண்டு ஸ்பெல்ல வந்து ஒரு விக்கெட் இல்லை 2 விக்கெட் எடுத்தாருன்னா அங்கே இருக்கக்கூடிய டீம் காலி. நான் ஒவ்வொரு தடவையும் இப்போ இங்கிலாண்டில் நடந்த மேட்ச் பார்க்கும்பொழுதோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய மேட்ச்சுகள்லாம் வந்து அப்போ இஷாந்த் சர்மா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியாவில் ஆடும்போது வந்து இஷாந்த் சர்மா எப்போல்லாம் வந்து நியூ பால் ஸ்பெல்ல போட்டு முடிச்சு ஒரு விக்கெட் எடுக்கிறாரோ அப்போலாம் டீம் இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கும். ஆமாம், பெரிய ஒரு நம்பிக்கை அவர் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் நியூசிலாண்டில் ஒரு விஷயங்க, ஆஃப்டர் இன்ஜுரிக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே திணறுவாங்க ஒரு ஒரு ஃபாஸ்ட் பவுலராக. ஆனால் அவர் வந்து வித்தியாசம் காண்டார், ஒரு ஸ்ட்ரைட் சீம் மட்டும் இல்லாமல் ஒரு ஆங்கிளை கிரியேட் பண்ணி மணிக்கட்டை மாற்றி கொஞ்சம் நல்லா பவுலிங் பண்ணார். ஸோ அதையே அங்கே பண்ணுவார்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஒரு லேத்தமோ கேர்ன்வேக்கோ ஒரு டெய்லருக்கோ ஹென்ரி நிக்கல்ஸுக்கோ இவர் பிரச்சனையை கொடுப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. கேல் வில்லியம்ஸனுக்கு இவர் கொடுக்குறாரோ இல்லையோ, பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு இவர் கொடுப்பார். அது அதையும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் அஸ்வினுக்கு தாராளமாக பாலை தூக்கி கொடுக்கலாம். ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸ்பின்னை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசவே போகிறோம். அடுத்தது கேன் வில்லியம்சன், நான் கேன் வில்லியம்சன் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு பயம் இருக்குங்க. ஓவர்சீஸில் பெரிய ஒரு நம்பர் இல்லையே கிரிக்கானந்தா, டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயும் பெரிய நம்பர் இல்லையே கிரிக்கானந்தா. ஸோ ஸ்டாட்ஸ் அஃப்கோர்ஸ் பல இடங்களில் போய் சொல்லுவோம், பல இடங்களில் வந்து உண்மையாக பேசும். அது கேன் வில்லியம்சன் விஷயத்தில் வந்து ரொம்ப அதிகமாக போய் பேசும் நான் பிலீவ் பண்ணுறேன். சரி, கேன் வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், டிஃபென்ஸ் ப்ராப்பராக பண்ணுறாரு, டெக்னிக்கலி சவுண்டர் பிளேயர்,
ஒரு ஒரு பாலையும் ரொம்ப பார்த்து ஆடுவார். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேங்க, லாஸ்ட்டாக நடந்த வெல்லிங்டன் டெஸ்ட் மேட்சில் எப்படின்னா, இப்போ ஸ்ட்ரைக்கரில் அவர் அவர் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பவுலரோட கையிலேருந்து அந்த பால் எப்படி ரிலீஸ் ஆகுது, எங்கே பிச் ஆகுது அதை பார்ப்பாங்க. பட் கேள்வி மிஸ்ஸான சிம்பிள் நான் ஸ்ட்ரைக்கரில் அவர் நின்றுருக்கிறாரு, ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பவுலிங் பண்ணுறாரு. ஸோ அவர் அஸ்வினோட கையை பார்க்குறாரு, விரல்களை பார்க்குறாரு, அவர் அஸ்வின் எப்படி போகிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு பாலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார், கேமுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிளேயரை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவருக்கும் அவரோட ஸ்ட்ரென்த்தை வந்து வீக்னஸாக மாற்றலாம். இப்போ விராட் கோலி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவ் சூப்பராக வராது, கவர் டிரைவ் சூப்பராக வருவார். பட் ஆனால் அவுட் சைட் ஆஃப் பால் போட்டு அவர் விக்கெட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து 10 தடவை ஷார்ட் பாலுக்கு வந்து புல் ஷாட் போவார், பட் ஒரு தடவை அவரோட விக்கெட் விழும். அதே போல தான் வந்து இந்த பக்கம் அக்ராஸ் போயிட்டு ஸ்டீவ் ஸ்மித் வந்து டிஃபென்ஸ் பிளாக்ஸ் பண்ணுவார். பட் அதையே வந்து அவரோட வீக்னஸாகவும் அங்கே மாற்றி இருக்கிறாங்க. லெக் சைடில் அவர் ஆடுறதையும் வந்து இப்போது அவரோட பிரச்சனையாக மாற்றிருக்கிறாங்க. அதே கேள்வியன்ஸனுக்கு தாராளமாக இந்த ஜஸ்பிரீத் பும்ராவிலையோ முகமது ஷமி, எனக்கு தெரிஞ்சு முகமது ஷமி பண்ணலாங்க. ஏன்னா முகமது ஷமி தான் வந்து பர்ஃபெக்ட் சீமு, அதாவது சீம் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். பிச் ஆனதுக்கப்புறம் சில பேர் கடகடன்னு ஆடும், ஆனால் அவரோட சீம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ அதை சில பேர் தொட்டாங்கன்னா கெட்டாங்க. ஸ்லிப்பில் இருக்கிறவங்க வந்து கையை தேய்ச்சிட்டு ரெடியாக கேஷ் கொடுக்குறது இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அங்கே கேன் நியூசனும் பிளாக் சூப்பராக பண்ணுவார். திடீர்னு ஒரு இன்கமிங் பால் திடீர்னு, அதாவது செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் இல்லாமல் அவுட் சைட் ஆஃப் சின்ன ஒரு ஸ்விங், சின்ன ஒரு கட்டர் போட்டால் இஃப் கேன் வில்லியம்ஸோட விக்கெட் டீம் இந்தியாவுக்கு வரலாம். அந்த கெப்பாசிட்டி ஒன்று ஜஸ்பிரீத் பும்ரா, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷமிக்கு இருக்கும். ஷமியாலே வந்து ஷார்ட் பால் நல்லா போட முடியும். ஐ திங்க் ஷைன் ஷா ஃபிரியா இல்லை எனக்கு யாருன்னு தெரியல, பாகிஸ்தானி பாலருக்கு அகேன்ஸ்டாக ஷார்ட் பாலையும் விக்கெட்டுகளை இங்கே விடுவார் கேன் வில்லியம்ஸ். நாங்கள் ஸோ 2 தடவை நான் பார்த்துருக்கிறேன், ஒன்று ஜோஷ் ஆஷ்வினுக்கு அகேன்ஸ்டாகவும் ஆஸ்திரேலியா நடக்கிற டெஸ்ட் மேட்ச்லேருந்து விக்கெட் விடுவார். ஸோ ஷார்ட் பால் பிரச்சனையும் அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் இல்லை, பட் இப்படியும் ஒரு விக்கெட் எடுக்கலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் வர்சஸ் கேன் வில்லியம்சன் அந்த பேட்டில் நான் பார்க்கறதா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இவர் ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக ஆடுவார். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து உசுரை கொடுத்து போடக்கூடியவர், என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்படி அவங்கள டாப் ஆர்டரை உடைச்சாங்கன்னா பின்னாடி வரக்கூடியவங்க என்னதான் ஒரு பெரிய ஸ்கோர் அடித்தாலும் ஒரு பெரிய அளவில் ஸ்கோர் போக மாட்டாங்க. இது இருக்குதா. அடுத்தது இங்கே நான் அஸ்வினை பற்றி பேசும்போது நான் கொஞ்சம் பின்னாடி நான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒட்டுமொத்த நியூசிலாந்து டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு அடிமை. அவங்க வந்து 2017 ஹோம் டெஸ்ட் சீரீஸை, அதாவது நியூசிலாண்டு ஹோமில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு டெஸ்ட் மேட்ச் அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, ஒரு சீரீஸே அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காக அகேன்ஸ்டாக அதுவும் கேஷவ் மகாராஜாக்கிட்ட தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டே இருந்தாங்க. ஒட்டுமொத்த டீமும் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா கிட்ட மட்டும் மேக்ஸிமம் விட்டுக்கிட்டு விக்கெட்டுகளை விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கேஷவ் மகாராஜ் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று லைன் கிட்ட வந்து பெர்த்லேயும் கீழே விழுந்தாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பின்னு பிரச்சனை. ஒட்டுமொத்த டீம் வந்து அதாவது ஷகீப் நசன்கிட்டையுமே வந்து 2018 அந்த வாக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு விக்கெட்டில் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் பெரிய ஸ்கோர் அடித்தாலும் பட் அவங்களுக்கு அந்த ஸ்பின்னுங்கிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கேன். அதாவது 2020 வெல்லிங்டன் டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும், இல்லை அடுத்து நடந்த கிரைஸ்ட் சர்ச் டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும், ரெண்டு டெஸ்ட் மேட்ச்ல வந்து இப்போ டெய்லர் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது விராட் கோலி என்ன பண்ணாரா, ரவி அஸ்வினுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். வெயிங் டெஸ்ட் மேட்ச்ல எல்லாருக்கும் தோணுச்சு என்ன கோலிக்கு என்ன ஆச்சு, ஏன் ஸ்பின்னர் கொடுத்துட்டு இருக்காரு, போட்டு தான் அடிச்சுட்டே இருக்கிறாங்களே, ஸ்பின்னை வந்து ஈஸியாக ஆடிடுவாங்களேன்னு சொல்லும்பொழுது அப்போ நான் சொல்லியிருந்தேன் தெரியல. பட் நான் இப்போ சொல்றேன், அவங்களோட டெய்லர்ன்றதுக்கு ஃபாஸ்ட் பாலிங் ரொம்ப சூப்பராக ஆடுவாங்க. ஸோ வளைஞ்சு கிழிஞ்சு எங்கேயாச்சும் ஸோ தப்பா குப்பா கொஞ்சம் மட்டும் ஃபுட்பால் கொடுத்து ஆடிடுவாங்க. பட் ஆனால் ப்ராப்பர் ஒரு ஸ்பின்னை அவங்களால சரியாக ஆட முடியாது. அவங்களோட அந்த டெய்லர் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5-4 பேர் வந்து ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக அவங்க விக்கெட்டில் கொடுப்பாங்க. அது நேத்தன் லைனுக்கு அகேன்ஸ்டாவோ, ஷகீப் லன்சனுக்கு அகேன்ஸ்டாவோ, டுமினிக் அகேன்ஸ்டாவோ, கேஷவ் மகராஜுக்கு அகேன்ஸ்டாவோ தங்களை விக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டெய்ல் வரும்போது கண்டிப்பாக கோலி அன்னைக்கு அஸ்வின்கிட்ட கொடுத்த மாதிரி அதே போல் அஸ்வின் கிட்டையும் இங்கே ஜடேஜா கிட்டையும் கொடுக்கணும். ஒன்று இன்னொன்று வந்து அவங்களோட நம்ம சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, அஸ்வின் கிட்ட கொடுக்கலாமா நியூ பாலை, இல்லை இஷாந்த் கிட்ட கொடுக்கலாமா, ஜஸ்பிரீத் கிட்ட கொடுக்கலாமான்னு யோசிக்கும்போது யோசிக்காமல் அன்னைக்கு பெர்த்தில் ரஹானை என்ன பண்ணாருன்னா அஸ்வின் கிட்ட கொடுத்துருவாரு. ஸோ புதுசு, அதாவது புது பாலு, புது சர்ஃபேஸு, எப்படி இருக்க போதுன்னு தெரியல, என்ன பண்ண போறாரு தெரியல. ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்தனே ஸ்மித்தை எடுத்தாருல, அந்த மாதிரி தைரியமாக கொடுக்கலாம், டியூக்ஸ் பால் நல்லா ஹேண்டில் பண்ணுவார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து போட போகிறது வந்து வெல்லிங்டன் கிடையாது, குகுப்ரா பால் கிடையாது, அவங்களுக்குமே இது புது கண்டிஷன். ஸோ டியூக்ஸ் பால் அதுக்கப்புறம் ட்ரையாக கண்டிப்பாக ட்ரையாக இருக்காது, ஆனால் ஹார்டாக தான் இருக்கும். அந்த ஹார்ட் விக்கெட்டில் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினால் ட்ரிஃப்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்பின்னுக்கு ஒட்டுமொத்த டீமும் அங்கே அடிமை, ஹென்ரி நிக்கல்ஸ் ஆகட்டும், பிஜே வேர்லிங் ஆகட்டும், ராஸ் டெய்லர் ஆகட்டும், கோன்வேலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேட்டிங் பார்க்கும்போது இன்கேஸ் ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து அவர் அட்டாக் பண்ணி அவர் தூக்கிடலாம், தாக்குதல் நடத்தி தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வினை கண்டிப்பாக விராட் கோலி அவர்கள் யூஸ் பண்ணணும், அவங்களோட பிளானில் இருக்கும், பிளான் ஏ பிளான் பியில் போகும்பொழுது. ஸோ ரெண்டு ஃபாஸ்ட் அல்லனா ஒரு ஸ்பின் ஒரு ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நியூ பாலில் போவாங்க நான் பிலீவ் பண்ணுறேன். 4 ஓவர் போட்டு ஒரு ஃபாஸ்ட் போட்டு அடுத்து ரவி அஸ்வினை கொண்டு வந்து ஸோ ட்ரை பண்ணலாம். அஜின் கழகானி அவர்கள் வந்து அப்போ அதை தான் செஞ்சார். விராட் கோலி யோசிக்கவே வேணாம், தைரியமாக பாலை கொடுக்கலாம். அடுத்தது ரவீந்திர ஜடேஜா. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்கள் இருக்கும்பொழுது ஓகே போட்டு புரட்டி புரட்டி அடிக்கிறாங்க ரவிச்சந்திர அஸ்வினை அப்படின்னா வந்து உடனே அடுத்து ரவீந்திர ஜடேஜா. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வர்சஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வரும்பொழுது அது இன்னமும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்.
ஸோ எப்படி இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸ்கள் ஒரு பக்கம் பேலன்ஸ்டாக ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அதே போல் ஸ்பின்னர்ஸ்களை பண்ணும் பட்சத்தில் ஸோ இங்கே ஸ்பின் டு வின் அப்படிங்கிற ஒரு கதையும் ஒன்று இருக்குது. அதை ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களா ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து டெய்லண்டர்ஸ் ட்ரென் போல்ட் 30 பந்து என்னங்க அவரால் 50 ரன் அடிக்க முடியும். கெயில் ஜெமிசன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு, அவரால் நல்லா பேட்டிங் பண்ண முடியும். கலனின் கிரானோம் சாண்டர் டீம் சவுத்தி நீல் வேக்னர் வந்து ஸ்டைலிஷாக ஆடுறாருங்க. லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாருமே சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 100-80 ரன் அடிக்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருப்பாங்க. ஆனால் 10 ரன்களுக்கு மேலே டெய்லண்டர்ஸில் தாண்ட விடவே கூடாது, 10 பந்துகளுக்கு மேலே தாண்டவே விடக்கூடாது. ஸோ டெய்லண்டர்ஸில் ரன்களை லீக் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் டீமை தான் ரீசெண்ட் காலகட்டங்களில் பார்த்துக்கிட்டு வரோம். அதையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும், பண்ணால் இது இன்னமும் நல்லா இருக்கும். அப்போ தான் டீம் இந்தியாவில் ஜெயிக்க முடியும், அடிக்க விடாமல் பண்ணணும். ஸோ இதுதான் நியூசிலாண்டர்களுக்கு அகேன்ஸ்டாக டீம் இந்தியாவோட ஒரு பவுலிங் செஞ்சால் ஸோ தாராளமாக ஜெயிக்கலாமல். இந்த டீம் இந்தியாவோட ஒரு பவுலிங்கை பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த பவுலிங்கில், அதே அளவு ஸ்ட்ராங் எங்கள் டீம் இந்தியாக்கிட்டையும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கலாம் ஆரம்பத்தில் இந்த ஷமி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு, ஷமி நான் செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன், ஷமி என்ன பண்ணுறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் தென் ஸ்பின்னர்ஸில் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். சவுத் ஆம்பன் ஒரு 3rd and 4th டேக்குலாம் போகும்பொழுது, மேட்ச் இன் கேஸ் ஒரு 4th day 5th டேக்குலாம் போகும்பொழுது, ஸோ அப்போது ரவி அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா கையில் மேட்ச் இருக்கிறது தான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் பார்க்கலாம் தைரியமாக வந்து ரவி அஸ்வினும் ரவீந்திர ஜடேஜாவும் போட்டால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அண்ட் இந்த வீடியோவோட நிறைவடையுது. அண்ட் டீம் இந்தியாவோட பவுலிங்க்கு உங்களோட மதிப்பெண்கள் என்ன? இன்னொன்று, டீம் இந்தியா ஒவ்வொரு ஓவர்ஸ் டூர்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 2018 இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட் ஆடும்பொழுது பெருசாக செஞ்சுரி பார்க்கல, ரூட் அடித்தார் அவர், பட்லர் அடித்தாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நினச்சி பார்த்து சொல்கிற அளவுக்கு தான் அந்த சீசனில் வந்து செஞ்சுரி போயிட்டு இருந்தது. அதே போல் அடுத்து ஆஸ்திரேலியா டூர்லையும் பாருங்கள், அடுத்து நியூசிலாந்து டூர்லையும் பாருங்கள், மறுபடியும் ஆஸ்திரேலியா டூர்லையும் பாருங்கள், பெருசாக செஞ்சுரிஸ் ஓவர்சீஸில் போய் இந்தியன் டீம் ஆடும்பொழுது இந்தியன் டீமோட பவுலிங் அகேன்ஸ்ட் யாரும் ஆடவும் இல்லை, 20 விக்கெட்டில் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓவரில் மட்டும்தான் அது மிஸ் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் இங்கிலாந்து டீமுக்கு அகேன்ஸ்டாக. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீமுக்கு அகேன்ஸ்டாக, ஸோ 2020 சீரீஸில் மட்டும் எடுக்க முடியல, பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா 20 விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு டீம்கிட்ட பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு தகுதியுடைய ஒரு டீம். டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானிஸ் தான் பண்ணாங்க, வெஸ்ட் இண்டியன்ஸ் தான் பண்ணாங்க 1960-70 காலகட்டங்களில். அண்ட் 80 காலகட்டங்களில் பாகிஸ்தானி ஸ்டேஜஸ்க்கான ஒரு காரணம் தான் இப்போ டீம் இந்தியா கிட்ட ஒரு பெஸ்ட் ஒரு பவுலிங் அட்டாக் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் கிடையாது, ஸ்பின்னர்ஸ்களும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஜெயிப்பாங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுறீங்க? யார் இந்திய டீமில் லீடிங் விக்கெட் டேக்கராக இருப்பாங்க? சிராஜா, இஷாந்த் சர்மாவா, அண்ட் அஸ்வினா, ஜடேஜாவா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த விட்டுறாதீங்க கொள்ளி எபிசோடில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் அது வரைக்கும் பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க, பார்க்கலாம்.